ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய், சுகர், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பருப்பை நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி பாசிப்பருப்பில் புட்டு செஞ்சு கொடுக்குறது. குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக இதை சாப்பிடுவாங்க. இதை நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணியே ஊற்றாதப்பே இது இவ்வளோ இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு தண்ணி மட்டும் விட்டால் போதும். ரொம்பலாம் தண்ணி விட வேண்டாம். தண்ணியே விடலை. நான் இப்போ தான் தண்ணியே விடுறேன். இவ்வளோ தண்ணி போதும். நான் தண்ணி விட்டலைங்க, அவ்வளோதான் நான் விட்டுருக்கேன். வேறு தண்ணியே விடலை. பாருங்கள், இவ்வளோ இந்த பதத்துக்கு நான் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணி போட்டுட்டு இதில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கொப்பரையில் எடுத்து வச்சிட்டேன். இதை நம்ம இப்போ சாரிங்க, இட்லி தட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை கொப்பரையில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதி வந்தவுடனே நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே இன்னொரு தட்டு வைக்கக்கூடாதுங்க. சிங்கிள் தனித்தனி தட்டாக தான் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிறையா நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ இதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இட்லி வேகிற மாதிரி அதே டைம் இதுவும் வெந்துடும். இது வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பருப்போட தண்ணி கீழே அந்த கொப்பரையில் இருக்க தண்ணியில் விழுந்தவுடனே மேலே குபு குபுன்னு பொங்கி வருது. அதனால் சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் அந்த தண்ணி மேலே வராது. அடியிலே இருந்து இந்த பருப்பு வந்து நல்லா வெந்து வரும். தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுட்டேங்க. ஃப்ரெஷ் தேங்காவை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தால் அது நல்லாயிருக்காது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெஷ் தேங்காய் தான் இந்த புட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குத்தி பாருங்கள், நல்லா வெந்தது தெரியும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். 8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க. அடுப்பு மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சு நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்துருங்க. தண்ணி தொளிச்சுட்டு அது ஈஸியாக வந்துடும். நல்லா இட்லி மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இந்த பருப்புவை கொஞ்சம் இட்லி தட்டை பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் ஆற விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இட்லி மாதிரியே எடுத்தாச்சு. இதை பின் உதுத்து எடுத்துக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஆறட்டும். நல்லா நாளாக பிச்சு போடுங்க. கையிட்டு அவ்வளோ நல்லா உதுக்க முடியாது. ஆறின வட்டி லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று விட்டோம்னா நல்லா அது தூள் தூள் ஆகிடும். சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டுங்க, ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடிசாக ஊற்று விட்டுட்டேன். இந்த மாதிரி ஊற்றுறதுக்கப்புறம் இன்னும் பொடிசாக இதை கை வச்சு நம்ம ஊக்க முடியாது. அதனால் இப்படி ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோன்னா அது வந்து லைட்டாக தூள் தூளாக ஆகிடும். இதை அப்புறம் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் அடித்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தூள் தூள் ஆயிடுச்சு. இதை கை விட்டு நல்லா ஊற்று விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் தூள் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுகர் சேர்த்துடலாம். உங்களுக்கு சக்கரை பிடிச்சாலும் சக்கரை சேர்த்துக்கலாம். பசங்க இப்படியே பழகிட்டதுனால கொஞ்சம் மாற்றணும். இந்த டேஸ்ட்டு நல்லா ருசி பார்த்துட்டாங்க. கை வச்சு பசஞ்சாதான் இது வந்து ருசியாக இருக்கும். நல்லா அந்த சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் இப்படி கை விட்டு நல்லா உதுத்து விட வசதியாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்க்கலனாலும் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் பருப்பு அரைக்கும் போது கொஞ்சோல ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அதை நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரிசம அளவு சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாசிப்பருப்பு புட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக, ரொம்ப சத்தானதும் கூட. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.